தலைமையில் நடைபெறவிருக்கும் நித்தி ஆயோக் கூட்டத்தை தமிழக முதல்வர் ஸ்டாலின் புறக்கணிப்பது குறித்து மத்திய அமைச்சர் முருகன் தெரிவித்துள்ளதாவது போலி ஜனநாயக தூதுவரான தமிழக முதல்வர் ஸ்டாலினின் அறிவிப்பின் மூலம் தமிழக மக்களை நேரடியாக வஞ்சிக்கிறார் அனைத்து மாநிலங்களும் தங்களுக்கு தேவையான குறைகளை எடுத்துச் சொல்லி நிவர்த்தி பெறுகின்றன இந்த கூட்டத்தை புறக்கணிப்பதாக சொல்லி தமிழக மக்களுக்கு துரோகம் செய்கிறார் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தை புறக்கணிப்பது தமிழக மக்களுக்கு இழைக்கும் அநீதி இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் மத்திய அரசு தாக்கல் செய்த பொது பட்ஜெட்டில் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்கு ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி இரண்டு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் அரசை விட ஏழு மடங்கு கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார் பட்ஜெட்டில் குறிப்பிடாத மாநிலங்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் கிடைக்காது எனும் தோற்றத்தை முதல்வர் ஸ்டாலின் ஏற்படுத்த முயற்சிக்கிறார் என பாஜ மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் நிதி ஆயோக் கூட்டத்தை முதல்வர் புறக்கணிப்பதால் பாதிக்கப்பட போவது தமிழக மக்கள்தான் விளம்பரத்திற்காக வீண் நாடகங்களை ஸ்டாலின் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தினார் பட்ஜெட்டில் எந்த மாநிலத்தையும் புறக்கணிக்கவில்லை எந்த பாரபட்சமும் காட்டவில்லை எல்லா மாநிலங்களுக்கும் போதுமான நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது பட்ஜெட் உரையில் எல்லா மாநிலங்களின் பெயரையும் குறிப்பிட வாய்ப்பு கிடைப்பதில்லை என மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறினார் எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டே மத்திய அரசு மீது குற்றம் சாட்டுகின்றன மக்களை தவறாக வழிநடத்த காங்கிரஸ் கட்சி முயற்சி செய்கிறது என்றும் தெரிவித்தார் மத்திய பட்ஜெட் நடுத்தர மக்களை அரவணைத்து செல்லும் பட்ஜெட் வேலை தேடும் இளைஞர்களுக்கும் வேலை கொடுப்பவர்களுக்கும் உத்வேகம் தரும் பட்ஜெட்டாக உள்ளதாக மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் சுரேஷ் கோபி கூறினார் இதை மக்களுடைய பார்வையில் பார்க்க வேண்டுமே தவிர அரசியல் பார்வையுடன் பார்க்கக்கூடாது என்றும் அவர் கூறினார் புகழ்பெற்ற ரிலையன்ஸ் அறக்கட்டளையின் நிறுவனர் நீடா அம்பானி பாரிஸில் நடைபெறும் உலகளாவிய ஒலிம்பிக் அமைப்பின் நூற்றி நாற்பத்தி இரண்டாவது அமர்வில் இந்தியாவில் இருந்து சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் உறுப்பினராக ஒருமனதாக மீண்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ரியோடி ஜெனிரோ ஒலிம்பிக் போட்டியின் போது சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியின் தனிநபர் உறுப்பினராக முதன் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது திருத்தணி முருகன் கோயிலில் பக்தர்கள் வேண்டுதலை நிறைவேற்ற காணிக்கையாக உண்டியல்களில் பணம் நகை பொருட்கள் காணிக்கையாக செலுத்தியிருந்தனர் திருக்கோயில் இணை ஆணையர் அருணாச்சலம் மேற்பார்வையில் காணிக்கை என்னும் பணியில் திருக்கோயில் ஊழியர்கள் ஈடுபட்டனர் இருபத்தி மூன்று நாட்களில் ரூபாய் ஒரு கோடியே ஐம்பத்தொரு லட்சத்து தொண்ணூறாயிரத்து இருநூற்று முப்பத்தி மூன்று ரூபாயும் எழுநூற்று தொண்ணூறு கிராம் தங்கம் பதினான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது கிராம் வெள்ளி காணிக்கையாக பெறப்பட்டது திருப்பணி உண்டியலில் எட்டு லட்சத்து நான்காயிரத்து அறுநூற்று நான்கு ரூபாய் பெறப்பட்டது கோயில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் திருப்பூருக்கு வருகை தந்தார் தொழில்துறையினர் மற்றும் பஜக நிர்வாகிகள் அவரை வரவேற்றனர் பின்னர் பெஸ்ட் கார்பரேஷன் பனியன் நிறுவனத்தை நேரில் பார்வையிட்ட மோகன் யாதவ் பனியன் உற்பத்தி திறன் புதிய தொழில்நுட்பங்கள் குறித்து கேட்டறிந்தார் பின்னர் புலம்பெயர் தொழிலாளர்களிடையே அவர்களது பணி குறித்தும் தங்கும் வசதிகள் குறித்தும் விசாரித்தார் பணி நிறுவன வளாகத்தில் மரக்கன்று நடவு செய்தார் மத்திய பட்ஜெட்டில் பிரசார் பாரதி ஆல் இந்தியா ரேடியோ உள்ளிட்ட தகவல் தொடர்பு மற்றும் விளம்பரத்துக்கு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஒதுக்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அந்த தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளை விட இந்த துறையில் அதிகமானதாக தொகை ஒதுக்கப்பட்டுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளது பாஜக விவசாயிகள் ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களுக்கு எதிரானது மத்திய அரசு மாநிலங்களுக்கு எதிராக பாரபட்சம் காட்டியுள்ளது இது நாட்டின் கூட்டாட்சிக்கு எதிரானது என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா கூறியுள்ளார் நாட்டு மக்களுக்கு இழைக்கப்படும் ஒவ்வொரு அநீதிக்கும் எதிராக இண்டி கூட்டணி போராடும் பார்லிமெண்டிலும் கேள்வி எழுப்புவோம் என பிரியங்கா தெரிவித்துள்ளார் சினிமா டிக்கெட் தொடர்பான கேளிக்கை வரியை குறைக்க வேண்டும் என திரைத்துறையினர் மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்திருந்தனர் ஆனால் அது பரிசீலிக்கப்படவில்லை பட்ஜெட்டால் திரைத்துறைக்கும் நாட்டுக்கும் பயனில்லை என சமாஜ்வாதி கட்சி எம்பி பச்சன் விமர்சித்துள்ளார் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் பெயர் இடம்பெற்றிருக்க வேண்டும் என்றால் இருபத்தைந்து தொகுதிகளில் ஜெயிக்க வைத்திருக்க வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி கூறினார் இன்னும் ஒரு சில நாட்களில் தமிழகத்திற்கு பட்ஜெட்டில் எவ்வளவு ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தெளிவாக சொல்கிறேன் தகவல் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம் என்றும் அன்புமணி தெரிவித்தார் மத்திய அரசு நிர்வாகத்தில் பல்வேறு துறைகளில் பொதுமக்கள் அளிக்கும் குறைகள் புகார்கள் டப்ள்யூ டப்யூ டபிள்யூ டாட் பி எம் இண்டியா டாட் ஜிஓவி டாட் இன் என்ற பிரதமர் அலுவலக வெப்சைட்டில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது மத்திய இணையமைச்சர் சிங் லோக்சபாவில் கூறுகையில் கடந்த ஜனவரி முதல் ஜூன் வரை எண்பதாயிரத்து ஐநூற்று பதிமூன்று புகார்கள் பதிவாகின அதில் புகார்கள் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி தீர்வு காணப்பட்டுள்ளது புகார்கள் கடந்த ஆண்டு பெறப்பட்டவை பனிரண்டு மனுக்கள் நிலையில் உள்ளதாக தெரிவித்தார் கேரள மாநிலத்திற்கு கல்லூரி மாணவர்கள் கல்வி சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும் என கோவை மண்டல கல்லூரி கல்வி இயக்குநர் கலைச்செல்வி தெரிவித்துள்ளார் கேரளாவில் நிஃபா வைரஸ் அதிகரித்துள்ள நிலையில் கல்வி சுற்றுலா செல்வதை தவிர்க்க வேண்டும் என அனைத்து கல்லூரிகளுக்கும் உயர்கல்வித்துறை சுற்றறிக்கையில் தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டம் மருங்கூர் அகழாய்வில் கண்ணுக்கு மை தீட்டும் மஞ்சனக்கோள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளதாவது மருங்கூர் அகழாய்வில் ராசராசன் கால செம்பு காசு சுடுமண்ணால் ஆன வட்ட செல்லுக்கள் பச்சை நிற கண்ணாடி மணி ரவுலட் வகை பானை ஓடுகள் போன்ற தொல்பொருட்கள் சேகரிக்கப்பட்டுள்ளன கண்களுக்கு மை மைத்தீட்டுவதற்கு உபயோகப்படுத்தும் செம்பினால் ஆன அஞ்சன கொல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது இது நான்கு புள்ளி ஏழு சென்டிமீட்டர் நீளமும் மூன்று புள்ளி ஆறு கிராம் எடையும் கொண்டது என பதிவிட்டுள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரி இவரிடம் சுகந்தி என்பவர் கணவர் கொடுமைப்படுத்துவதாக புகார் கூறினார் சுகந்தியின் கணவரிடம் இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரி லஞ்சம் வாங்கிக் கொண்டு சுகந்தியை ஹோமிற்கு அனுப்ப முயன்றார் எஸ் பி ரஜத் சதுர்வேதி விசாரித்தார் இன்ஸ்பெக்டர் லஞ்சம் வாங்கிக் கொண்டு ஒரு தலைபட்சமாக செயல்பட்டது தெரிந்தது இன்ஸ்பெக்டர் மகேஸ்வரியை சஸ்பெண்ட் செய்து விழுப்புரம் சரக டிஐஜி திஷா மிட்டல் உத்தரவிட்டார் தோற்கடித்தவர்களை பழிவாங்குவதில் குறியாக இருக்க வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் தேர்தல் முடிந்துவிட்டது இன்னை நாட்டைப் பற்றியே சிந்திக்க வேண்டுமென்று சொன்னீர்கள் ஆனால் நேற்றைய இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பட்ஜெட் உங்கள் ஆட்சியை காப்பாற்றுமே தவிர இந்திய நாட்டை காப்பாற்றாது என்றும் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலாவுக்கு ஆடவும் பாடவும் மட்டுமே தெரியும் என பாஜ மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்தார் இந்த பட்ஜெட் பிரதமர் அலுவலகத்தில் தயாரிக்கப்பட்டது அங்கிருந்த அந்த மூடர்கள் கையெழுத்திற்காக நிர்மலாவிடம் அனுப்பினர் அவர் ஜவஹர்லால் நேரு பல்கலையின் முன்னாள் மாணவர் அதன் பொருள் அவருக்கு ஆடவும் பாடவும் மட்டுமே தெரியும் என்றார் குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் குறித்து லோக்சபாவில் தனிநபர் தீர்மானம் கொண்டுவர வலியுறுத்தி பார்லிமெண்ட் வளாகத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை விவசாய சங்க பிரதிநிதிகள் சந்தித்து பேசினர் தமிழகம் பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேசம் தெலங்கானா மற்றும் கர்நாடகா உள்ளிட்ட பனிரண்டு மாநிலங்களைச் சேர்ந்த விவசாய சங்கத்தினர் ராகுலை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் தமிழகத்தில் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற முடியவில்லை என்பதற்காக மத்திய பாஜ அரசு தமிழகத்திற்கு பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதி ஒதுக்கவில்லை என ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி குற்றம் சாட்டினார் ஆட்சியை வைப்பதற்காக மத்திய அரசு ஒரு சில மாநிலங்களுக்கு மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது தமிழகத்தை மாற்றாந்தாய் மனப்போக்குடன் கையாள்கிறது என்றும் தெரிவித்தார் செந்தில் பாலாஜி வழக்கில் கைப்பற்றப்பட்ட பென்ட்ரைவ் போன்ற ஆவணங்கள் எங்கே என அமலாக்கத்துறைக்கு சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பியது நேரடியாக கேட்கப்படும் சாதாரண கேள்விக்கு அமலாக்கத்துறையிடமிருந்து பதில் இல்லை பென்ட்ரைவ் போன்றவற்றில் தனது பங்கு இல்லை என்று செந்தில் பாலாஜி தரப்பு கூறுகிறதே எனவும் நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர் இன்று பதில் இல்லை என்றால் நாளை பதிலோடு வாருங்கள் என கூறி வழக்கு விசாரணையை நாளை வைத்தனர் டாஸ்மாக் கடைகளில் காலி பாட்டில்களை திரும்பப் பெறுவது சம்பந்தமாக தமிழக சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டுள்ளார் இந்நிலையில் காலி மது பாட்டில்களை திரும்பப் பெறுவதை பற்றி பத்தாண்டு காலம் கவலைப்படாமல் இருந்துவிட்டு தற்போது பழனிசாமி அறிக்கை விடுவது எந்த வகையில் ஏற்புடையது என்று வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் முத்துசாமி கேள்வி எழுப்பியுள்ளார் எடப்பாடி பழனிசாமி என்ற சுயநலவாதி பதவி வெறியர் துரோக சிந்தனை கொண்டவர்தான் அதிமுக ஒன்றிணைய தடைக்கல்லாக இருக்கிறார் என அமமுக பொதுச்செயலாளர் டி தினகரன் கூறினார் ஜெயலலிதாவின் தொண்டர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்ற ஆசையில் சசிகலா சுற்றுப்பயணம் செய்கிறார்கள் விரைவில் அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஒன்றிணைவார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது என்றும் கூறினார் நாற்காலியை காப்பாற்றுவதற்காகவே மத்திய பட்ஜெட்டில் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளதாக பீகார் முன்னாள் முதல்வர் ராப்ரி தேவி கூறியுள்ளார் மத்திய பட்ஜெட் பீகார் மக்களை விரக்தியடைய வைத்துள்ளது பீகாரை முன்னேற்ற பாதையில் கொண்டுவர பிரத்யேகமான ஒரு மீட்பு திட்டம் தேவை இளைஞர்களின் நல்ல எதிர்காலத்திற்கும் தொழில்துறைகளின் மேம்பாட்டுக்கும் மாநில சிறப்பு அந்தஸ்து ஒன்றே தீர்வு என ராஷ்டிரிய தளம் தலைவர் தேஜஸ்வி யாதவ் பட்ஜெட் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தது நாட்டின் வளர்ச்சிக்கான பட்ஜெட் இல்லை கூட்டணி கட்சிகளை குஷிப்படுத்தும் பட்ஜெட் என புதுச்சேரி முன்னாள் முதல்வர் நாராயணசாமி தெரிவித்தார் இந்த பட்ஜெட்டால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் என்றோ பணவீக்கம் குறையும் என்றோ விலைவாசி கட்டுக்குள் வரும் என்றோ மக்கள் எதிர்பார்க்க முடியாது எனவும் கூறினார் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாடு கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்பட்டதாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் இன்று ராஜ்யசபாவில் கடும் அமளியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவை நடவடிக்கைகளை புறக்கணித்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் வெளிநடப்பு செய்தனர் திருச்செந்தூர் கோயிலில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கவும் கடலுக்கு ஆரத்தி எடுத்து வழிபடவும் அறநிலையத்துறை மற்றும் போலீசார் தடுத்தனர் இயற்கையை வழிபடுவது இந்து தர்மத்தின் முக்கிய அங்கம் இந்து மத வழிபாட்டு உரிமைகளில் திமுக அரசு தலையிடுவதை நிறுத்திக்கொள்ள வேண்டுமென பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தெரிவித்தார் இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட தமிழக மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் லோக்சபா தேர்தலில் முப்பத்தொன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது வெற்றி பெற உழைத்த இருநூற்று முப்பத்தி நான்கு சட்டசபை தொகுதி பொறுப்பாளர்களை உபசரித்து உதயநிதி ஸ்டாலின் விருந்து வைத்தார் சட்டசபை தேர்தல் வெற்றிக்கும் இதேபோல் பணியாற்ற வேண்டும் என நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தினார் மத்திய பட்ஜெட்டில் தங்கம் வெள்ளிக்கான சுங்கவரி பதினைந்து சதவீதத்திலிருந்து இதனால் நேற்று சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து இருநூறு குறைந்து இரண்டாயிரத்து விற்கப்பட்டது அதேபோல் வெள்ளியும் கிராமுக்கு மூன்று புள்ளி ஒன்று பூஜ்ஜியம் ரூபாய் குறைந்து தொன்னூற்றி இரண்டு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ரூபாய்க்கு விற்பனையானது அதேபோல் இன்றும் சபரனுக்கு ரூபாய் நானூற்று எண்பது குறைந்து ரூபாய் ஐம்பத்தோராயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுக்கு விற்பனையாகிறது ஒரு கிராமுக்கு ரூபாய் அறுபது குறைந்து ஆறாயிரத்து நானூற்று தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது வன்முறைக்கு காரணமான வேலைவாய்ப்பில் சுதந்திரப் போராட்ட தியாகிகள் குடும்பத்தினருக்கு வழங்கப்படும் முப்பது சதவீத ஒதுக்கீட்டை உச்சநீதிமன்றம் ரத்து செய்யப்படும் என உத்தரவிட்டது அதைத் தொடர்ந்து அதிகாரிகள் ஊரடங்கை ஏழு மணி நேரமாக குறைத்துள்ளனர் வங்கிகளும் அலுவலகங்களும் சில மணி நேரம் திறக்கப்பட்டது சாலைகளில் கார்கள் அதிகளவில் சென்றன வங்கதேசம் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது கடந்த ஆட்சியில் அரசு கல்லூரிகள் துவங்குவதாக அறிவிப்பு மட்டும் வெளியிட்டுவிட்டு சென்று விட்டார்கள் நிதி ஒதுக்கவில்லை என உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி கூறினார் இந்தியாவிலேயே ஆராய்ச்சி படிப்பு மேற்கொள்ளும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் இருபத்தைந்தாயிரம் நிதி உதவியை தமிழக அரசு செய்கிறது அடுத்த ஆண்டு பொறியியல் கல்லூரிக்கும் இது விரிவுபடுத்தப்படும் என பொன்முடி கூறினார் ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரியைச் சேர்ந்த ஷேக் பிலால் ஹைதராபாத்தில் ஜொமேட்டோ உணவு டெலிவரி பாயாக வேலை பார்த்தான் ஹைடெக் சிட்டி பகுதியில் பாக்ஸில் உணவு கொண்டு செல்வது போல கஞ்சா சப்ளை செய்தான் ஜொமேட்டோ போர்வையில் ஐடி ஊழியர்களுக்கு கஞ்சா விற்பது போலீசுக்கு தெரிந்தது பிலாலை கைது செய்தனர் அவனிடம் இருந்து இருபத்தி இரண்டு கிலோ கஞ்சா போதை மாத்திரைகள் கஞ்சா ஆயிலை பறிமுதல் செய்தனர் தஞ்சாவூர் மாநகராட்சி முப்பத்தி ஆறாவது வார்டுக்குட்பட்ட பகுதிகளில் பாதாள சாக்கடை பணிகளால் கழிவுநீர் தெருக்களில் வழிந்தோடி சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது துர்நாற்றம் வீசுவதோடு நோய் பரவும் அபாயமும் உள்ளது மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை முப்பத்தி ஆறாவது வார்டு கவுன்சிலர் கண்ணுக்கினியால் சீர்கேட்டை கண்டித்து தஞ்சை மேரிஸ் கார்னரில் நடு ரோட்டில் சாஷ்டாங்கமாக படுத்து மறியல் செய்தார் அதிகாரிகள் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர் நேபாளம் தலைநகர் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பொக்காராவுக்கு சவுரியா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்டது பேருடன் சென்ற இந்த விமானம் திடீரென ஓடுபாதையிலிருந்து சிறிது தூரம் பறந்ததும் கட்டுப்பாட்டை இழந்து கீழே விழுந்து தீப்பிடித்தது இந்த விபத்தில் பதினெட்டு பேர் உயிரிழந்தனர் ஒரு விமானி மட்டும் காயங்களுடன் மீட்கப்பட்டுள்ளார் தமிழகத்தில் கவுன்சிலிங் ஆன்லைன் வழியாக நடந்து வருகிறது கவுன்சிலிங்கில் இடம்பெறாத ஆசிரியர்களுக்கு அரசியல்வாதிகளின் சிபாரிசு அடிப்படையில் நிர்வாக இடமாறுதல் வழங்கப்படுவதாக சர்ச்சை எழுந்தது நிர்வாக மாறுதல் வழங்கினால் சட்ட சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும் என முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு பள்ளிக்கல்வித்துறை உயரதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்துக்கு நெய் சப்ளை செய்ய ஒப்பந்தம் பெற்ற நிறுவனங்கள் தரமற்ற நெய்யை சப்ளை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது இதனால் லட்டு பிரசாதங்களில் தரக்குறைவு ஏற்பட்டது நெய்யை சோதித்து பார்த்தபோது தமிழகத்தை சேர்ந்த தனியார் நிறுவனம் சப்ளை செய்த நெய்யில் காய்கறி கொழுப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இரண்டு டேங்கர் லாரி நெய்யை திருப்பி அனுப்பி சம்பந்தப்பட்ட நிறுவனத்தை தேவஸ்தானம் கருப்பு பட்டியலில் வைத்துள்ளது சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டவில்லை ஜல்ஜீவன் மிஷன் திட்டத்தின் கீழ் ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு குடிநீர் வழங்க ஒரு மீட்டர் உயரத்தில் தடுப்பு மட்டுமே அமைக்கப்படுகிறது என கேரள அரசு பசுமை தீர்ப்பாயத்தில் கூறியுள்ளது குடிநீர் தேவைகளுக்காக சிறிய அளவில் தடுப்புகளை ஏற்படுத்த சுற்றுச்சூழல் அனுமதி பெற தேவையில்லை இதனால் அமராவதி ஆற்றுக்கு தண்ணீர் செல்வதில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் தெரிவித்துள்ளது ஹிந்து கோயில்களுக்கு சொந்தமான நிலங்களில் இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான கனிம வளங்கள் திருடப்பட்டு உள்ளதாக சென்னை ஹைகோர்ட்டில் அறநிலையத்துறை அறிக்கை தாக்கல் செய்துள்ளது அதிகாரிகள் துணையின்றி வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு இருக்க முடியாது துணை போன அனைத்து அதிகாரிகளையும் அமைச்சரையும் நீதியின் முன் நிறுத்தி தண்டனை பெற்றுத்தர என இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் கூறினார் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் புதிய பசுமைவெளி விமான நிலையம் அமைப்பதற்கு அனுமதி கேட்டு தமிழக அரசின் டிட்கோ நிறுவனம் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு டிட்கோ கடிதம் எழுதியிருந்தது தமிழக அரசின் பரிந்துரையை ஏற்று பரந்தூர் விமான நிலையத்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இந்த தகவலை சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ராஜ்யசபாவில் தெரிவித்தார் தெற்கு எத்தியோப்பியாவின் கோவா மண்டலத்தில் பெய்த அதிகன மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டது இதில் ஏராளமானோர் மண்ணுக்குள் புதைந்தனர் தற்போது வரை எண்பத்தோரு பெண்கள் உள்பட இருநூற்று இருபத்தி ஒன்பது பேர் பலியாகியுள்ளனர் ஐந்து பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர் தொடர்ந்து மீட்புப் பணிகள் நடக்கிறது மும்பை கிரிக்கெட் சங்க தலைவராக இருந்த அமுல் காலே இருபது ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியை பார்ப்பதற்காக அமெரிக்கா சென்றபோது மரணமடைந்தார் இதனால் மும்பை கிரிக்கெட் சங்க தலைவர் பதவிக்கு தேர்தல் நடந்தது இதில் அஜிங்கியா நாயக் வெற்றி பெற்றார் இவர் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவாரின் தீவிர ஆதரவாளர் என்பது குறிப்பிடத்தக்கது புதுக்கோட்டை மாவட்டம் பொற்பனைக்கோட்டையில் கோட்டையில் இரண்டாம் கட்ட அகழாய்வுகள் நடந்து வருகிறது இதுவரை ஐநூற்று பத்தொன்பது தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டுள்ளன இதில் கண்ணாடி மணிகள் பச்சைக்கல் மணிகள் கிறிஸ்டல் மணிகள் சூது பபளம் செபந்திக்கல் என நாநூற்றி எழுபது கண்ணாடி மணிகளும் அடக்கம் இதன் மூலம் பொற்பனை கோட்டையில் மணிகள் செய்வதற்கான தொழிற்கூடம் இருந்ததற்கான சான்று கிடைத்துள்ளது கும்பகோணம் பாத்திமாபுரத்தைச் சேர்ந்தவர் அலெக்ஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பிரமுகரான இவர் தனது வீட்டில் போலீசாரால் தேடப்படும் ரவுடிகள் கிங் ஆண்டனி அர்னால்ட் பாலுசாமி ஆகியோருக்கு அடைக்கலம் கொடுத்தது தெரியவந்தது நான்கு பேரையும் கைது செய்த போலீசார் இருபத்தி இரண்டு ஆயுதங்களையும் பறிமுதல் செய்தனர் ரவுடிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த அலெக்சையும் போலீசார் கைது செய்தனர் கள்ளக்குறிச்சியில் ஏராளமானோர் கள்ளச்சாராயம் குடித்து பலியானார்கள் இதனால் கல்வராயன் மலையில் போலீசார் அதிரடி சோதனை நடத்தி கள்ளச்சாராயத்தை கட்டுப்படுத்தினர் இதனால் அப்பகுதிகளில் உள்ள வெள்ளிமலை சேராப்பட்டு டாஸ்மாக் கடைகளில் விற்பனை படுஜோராக நடந்து வருகிறது நாள் ஒன்றுக்கு எழுபதாயிரம் ரூபாய்க்கு விற்பனையான சேராப்பட்டில் ரூபாய் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் லட்சத்துக்கும் ரூபாய் ஒன்று புள்ளி ஏழு பூஜ்ஜியம் லட்சம் வரை விற்பனையான வெள்ளிமலையில் ரூபாய் நான்கு லட்சம் வரையும் மது விற்பனை நடக்கிறது பழவேற்காடு அருகே அரங்கங்குப்பம் மீனவ கிராமத்தில் நள்ளிரவில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மீனவர்களின் வலைகள் எரிந்து நாசமானது எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான மீன்பிடி வலைகள் எரிந்ததாக மீனவர்கள் வேதனை தெரிவித்தனர் இந்தோனேஷியாவின் ஹல்மஹேரா நகரில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி பூஜ்ஜியமாக பதிவானது வீடுகள் அதிர்ந்ததால் வீதியடைந்த மக்கள் வீதிகளில் தஞ்சமடைந்தனர் சென்னை எண்ணூர் தாழங்குப்பம் பகுதியில் இருந்து பாரிஸ் சென்ற ஷேர் ஆட்டோ லாரி மீது மோதியதில் தலைக்குப்புற கவிழ்ந்தது இந்த விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த சிறுமி உட்பட ஏழு பெண்கள் காயமடைந்தனர் ஏழு பேரும் ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் சமூக நீதி பேசும் திமுக துணை முதல்வர் பதவியை திருமாவளவனுக்கு வழங்க தயாரா என தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி எழுப்பியுள்ளார் திமுகவை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழக மக்கள் ஆட்சியேற்ற மாட்டார்கள் என கூறினார் பாகிஸ்தானில் நடைபெறும் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராஃபி தொடரில் இந்திய அணியை விளையாட வைக்க வேண்டும் இதற்காக பிசிசிஐயிடம் இடம் பேச்சுவார்த்தை நடத்தி சம்மதிக்க வைக்க வேண்டும் வேண்டுமென ஐசிசிக்கு பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் வலியுறுத்தியுள்ளது இந்தியாவில் மருத்துவம் படிக்க அதிக செலவு ஆவதால் மாணவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கின்றனர் வெளிநாடுகளில் படிக்கச் செல்லும் மாணவர்களுக்கு மத்திய மாநில அரசு பாதுகாப்பு உறுதி செய்ய வேண்டும் வங்கதேசத்தில் தொடர்ந்து படிக்கவும் அங்கு எங்களுக்கான பாதுகாப்பு குறித்தும் மத்திய மாநில அரசு வங்கதேசத்துடன் பேசி தீர்வு காண வேண்டும் என வங்கதேசத்திலிருந்து வீடு திரும்பிய மருத்துவ மாணவி ஜனனி பிரியா கோரிக்கை விடுத்தார் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு ஐம்பத்தி இரண்டாயிரம் கன அடியாக இருந்தது இன்று காலை வினாடிக்கு நாற்பத்தி இரண்டாயிரம் கன அடியாக குறைந்தது நீர்வரத்து குறைந்தாலும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும் அருவி மற்றும் ஆற்று பகுதிகளில் குளிக்க மாவட்ட நிர்வாகத்தால் போடப்பட்ட தடை ஒன்பதாவது நாளாக நீடிக்கிறது கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததை அடுத்து மூணாறில் கடந்த பத்து நாட்களாக பலத்த மழை பெய்து வருகிறது பழைய மூணாறு ஹெட்வொர்க்ஸ் அணை முதல் மூணாறு தனியார் தேயிலை கம்பெனி வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் பதினான்கு இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டது சுற்றுலா பயணிகளின் வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது திமுக எம்பி தயாநிதிமாறன் தாழ்த்தப்பட்ட மக்களை இழிவுபடுத்தியதாக கோவையைச் சேர்ந்த ஜெகநாதன் புகார் அளித்தார் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் தயாநிதி மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கோவை போலீசார் வழக்கு பதிந்தனர் இப்போது இந்த வழக்கு சென்னை மத்திய குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான விசாரணையை குற்றப்பிரிவு போலீசார் துவங்கியுள்ளனர் சென்னையில் நடக்கும் இன்வெஸ்டோபியா குளோபல் டாக்ஸ் என்ற மாநாட்டில் பங்கேற்பதற்காக ஐக்கிய அரபு அமீரகத்தின் பொருளாதார அமைச்சர் அப்துல்லா பின் டு கல்மரி வந்திருந்தார் சென்னை பெசன் நகரில் அமைச்சர் மா சுப்பிரமணியனுடன் இணைந்து அப்துல்லா மற்றும் அந்த நாட்டு அதிகாரிகள் ஜாகிங் சென்றனர் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது சிங்காநல்லூர் திருச்சி சாலையில் பாதாள சாக்கடை மற்றும் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் ஆகிய பணிகளுக்கான குழாய்கள் பதிக்கும் பணிகள் முடிந்து ரிப்பீட் சிங்காநல்லூர் திருச்சி சாலையில் பாதாள சாக்கடை மற்றும் இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் ஆகிய பணிகளுக்கான குழாய்கள் பதிக்கும் பணிகள் முடிந்து சாலை சீரமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது இந்த பணிகளை மாவட்ட கலெக்டர் மற்றும் இந்த பணிகளை மாவட்ட கலெக்டர் கிராந்திகுமார் மற்றும் மாநகராட்சி கமிஷனர் சிவகுரு பிரபாகரன் ஆகியோர் நேற்று இரவு திடீரென ஆய்வு செய்தனர் சாலை பணிகளை விரைவாக முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினர் கர்நாடகாவில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் நேற்று எண்பத்தி இரண்டு அடியாக இருந்த மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று எண்பத்து நான்கு அடியாக உயர்ந்தது அணைக்கு நீர்வரத்து எழுபத்தி இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஒரு கனஅடியாக உள்ளது இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர் அணையின் நீர் இருப்பு நாற்பத்தி மூன்று புள்ளி ஒன்பது ஏழு எட்டு டிஎம்சியாக உள்ளது விருதுநகர் மாவட்டம் சுந்தர மகாலிங்கம் கோயிலில் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் பக்தர்கள் வழிபட அனுமதிக்கப்படுவர் அதன்படி ஆடி அமாவாசையை முன்னிட்டு ஆகஸ்ட் ஒன்று முதல் ஐந்தாம் தேதி வரை பக்தர்கள் மலையேறி தரிசனம் செய்ய பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் வனத்துறை அனுமதி வழங்கியுள்ளது மெட்ரோ ரயில் பணிகள் காரணமாக சென்னை மாநகர பஸ் வழித்தடத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மேடவாக்கம் நெடுஞ்சாலையில் வாடவம்பேட்டைக்கும் மேடவாக்கம் கூற்றோடுக்கும் இடையேயும் கீழ்கட்டளை மடிப்பாக்கம் புழுதிவாக்கம் பகுதிகளிலும் சென்னை மெட்ரோ ரயில் பணிகள் நடைபெற்று வருகின்றன அங்கு கனரக வாகனங்கள் மாற்றுப்பாதையில் செல்ல அறிவுறுத்தப்பட்டுள்ளது தாம்பரம் மதுரவாயல் பைபாஸ் போரூர் அருகே எம்சாண்ட் மணல் ஏற்றிச் சென்ற லாரியின் முன் மற்றும் பின்பக்க டயர் வெடித்தது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையின் குறுக்கே அப்படியே கவிழ்ந்தது டிரைவர் பழனி அதிர்ஷ்டவசமாக உயர் தப்பினார் சென்னை வேளச்சேரி மேம்பாலத்தின் கீழ் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது சாலையின் ஓரங்களில் வாகனங்களை நிறுத்துவதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர் உலக நாடுகளின் வலிமையான பாஸ்போர்ட் தரவரிசை பட்டியலில் இந்தியா எண்பத்தி இரண்டாவது இடத்தில் உள்ளதாக ஹென்லி பாஸ்போர்ட் இன்டெக்ஸ் தெரிவித்துள்ளது எட்டு நாடுகளுக்கு இந்தியர்கள் விசா இல்லாமல் செல்லலாம் என்றும் குறிப்பிட்டுள்ளது காஷ்மீரில் பயங்கரவாதிகளின் அட்டுழியங்கள் அதிகரித்துள்ளது இதனை தடுக்க மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகள் குறித்து காங்கிரஸ் எம்பி பிரமோத் திவாரி ராஜ்யசபாவில் கேள்வி எழுப்பினார் ஜம்மு காஷ்மீரில் செயல்படும் பயங்கரவாதிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் அல்லது நரகத்திற்கு அனுப்பப்படுவார்கள் என மத்திய உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் பதிலளித்தார் நேபாளத்தில் பத்தொன்பது பேருடன் புறப்பட்ட பயணிகள் விமானம் விபத்தில் சிக்கியது கட்மண்டுவில் உள்ள திரிபுவன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டில் சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் புறப்பட்ட சில வினாடிகளிலேயே ஓடுபாதையில் சறுக்கி விபத்துக்குள்ளானது வியாழன் தொடங்கி ஞாயிறு வரை நான்கு நாட்கள் இருப்பதால் சுதந்திர தின விடுமுறையை பயன்படுத்தி தமிழ் படங்கள் ரிலீஸுக்கு வரிசை கட்டி நிற்கின்றன விக்ரமின் தங்கலான் பிரசாந்தின் அந்தக்கன் கீர்த்தி சுரேஷின் ரகு தாத்தா ஆகிய படங்கள் ஆகஸ்ட் பதினைந்தில் வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போட்டியில் தற்போது டிமாண்டி காலனி இரண்டு இணைந்துள்ளது மேலும் வண்ணங்கான் படமும் வெளியாகலாம் என கூறப்படுகிறது அஜய் ஞானமுத்து இயக்கத்தில் ஹாரர் த்ரில்லர் படமாக இரண்டாயிரத்து பதினைந்தில் வெளியான டிமாண்டி காலனி திரைப்படம் பெரும் வரவேற்பை பெற்றது அதன் வெற்றியைத் தொடர்ந்து தற்போது டிமாண்டி காலனி டூ உருவாக்கியுள்ளது படத்தில் அருள்நிதியுடன் நிதியுடன் பிரியா சங்கர் நடித்துள்ளார் இவர்களுடன் அருண் பாண்டியன் முத்துக்குமார் அர்ச்சனா ரவிச்சந்திரன் உள்ளிட்டோர் இணைந்துள்ளனர் சாம் இசையமைத்துள்ளார் ஆகஸ்ட் திரைப்படம் வெளியிடப்படும் என படக்குழு அறிவித்துள்ளது ஹைதராபாத்தில் ஜொமேட்டோ உணவு டெலிவரி செய்யும் ஊழியராக இருந்து போதிப்பொருள் விற்பனை செய்து வந்த நபரை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் காஞ்சிபுரம் அடுத்த வள்ளத்தோட்டம் அருகே கே எஸ் பி நகர் பகுதியில் ஒரு வீட்டில் சமையல் அறையில் ஏழு அடி நீளம் கொண்ட சாறை பாம்பு புகுந்தது பாம்பு பிடி வீரர் ஒரு மணி நேரம் போராடி பாம்பை பிடித்து காட்டில் விட்டார் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது கல்வராயன் மலைப்பகுதியில் முதல்வர் அல்லது அமைச்சர்கள் சென்று பார்வையிட வேண்டுமென்று சென்னை ஹைகோர்ட் அறிவுறுத்தியுள்ளது கல்வராயன் மலைப்பகுதி மக்கள் மேம்பாடு குறித்து தாமாக முன்வந்து கோர்ட் விசாரணை நடத்தியது கல்வராயின் மலைப்பகுதியில் சாலை வசதி ரேஷன் கடைகள் உள்ளிட்ட வசதிகளை ஏற்படுத்த வேண்டுமென நீதிபதிகள் உத்தரவிட்டனா் இலங்கையில் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி டி டுவெண்டி மற்றும் ஒன் டே போட்டிகள் உள்ளது இதில் ஐ தொடரில் சிஎஸ்கே அணிக்காக விளையாடும் வாய்ப்பு பெற்றதை கடவுள் எனக்கு கொடுத்த பரிசாக கருதுகிறேன் என இலங்கை அணி வீரர் மதிஷா பதிரனா கூறியுள்ளார் திண்டுக்கல் மாவட்டம் எஸ் பாறைப்பட்டி கெப்பு சோலைப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் காற்று வீசியது இதில் மாயக்கண்ணன் அழகர்சாமி சேகர் ஆகியோர் பயிரிட்டிருந்த வாழை மரங்கள் சாய்ந்து விழுந்தன அறுவடைக்கு தயாராக இருந்த எண்ணூறுக்கும் மேற்பட்ட வாழைகள் சேதமடைந்ததால் நான்கு லட்சம் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தென்காசி மாவட்டம் குற்றாலம் பகுதியில் மழை பெய்யாத போதிலும் அருவிகளில் தண்ணீர் கொட்டியது பழைய குற்றால அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குளித்து மகிழ்ந்தனர் கேரள மாநிலத்தில் நிபா வைரஸ் பரவி வருகிறது இதனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கேரள எல்லையான களியக்காவிலை சோதனை சாவடியில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன கேரளாவில் இருந்து வரும் அனைவரையும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனைக்கு பிறகே தமிழகத்திற்குள் அனுமதித்து வருகின்றனர் திருச்சியில் இருந்து சிங்கப்பூருக்கு செல்லும் விமானத்தில் பயணம் செய்ய வந்த பயணிகளை சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனை செய்தனர் பயணி ஒருவர் ஆவணங்களின்றி கொண்டு சென்று ரூபாய் பத்து புள்ளி முப்பத்தி மூன்று லட்சம் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகளை பறிமுதல் செய்தனர் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியைச் சேர்ந்தவர் திலகராஜ் வயது ஐம்பத்தி இரண்டு தென்காசி கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள மாவட்ட ஊரக வளர்ச்சி முகாம் அலுவலகத்தில் பிடிஓவாக பணியாற்றி வந்தார் அலுவலகத்திற்கு வந்த திலகராஜிற்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு செல்லும் வழியில் பரிதாபமாக இருந்தார் சேலம் மாவட்டம் நடுவலூரில் இருபத்தி ஆண்டுகளுக்கு பிறகு நடந்த கைலாசநாதர் கோவில் திருவிழாவில் பட்டியலின மக்கள் முதன்முறையாக கோவிலுக்குள் சென்று வழிபட்டனர் அலங்கரிக்கப்பட்ட சுழல் குதிரையில் எழுந்தருளிய அருங்காட்டம்மன் சின்னம்மன் மற்றும் பெரியம்மனை அனைத்து சமுதாயத்தினரும் ஒன்று கூடி திருவீதி உலா அழைத்து சென்றனர் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பிற்காக குவிந்துள்ளனர் மின் கட்டண உயர்வு ரேஷன் கடைகளில் பருப்பு பாமாயில் நிறுத்தியதை கண்டித்து சேலம் மாவட்டம் ஆத்தூர் ராணிப்பேட்டையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளர் இளங்கோவன் மற்றும் எம்எல்ஏக்கள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் கண்டன கோஷங்களை எழுப்பினர் கோவை மேட்டுப்பாளையம் அருகே ஜடையம்பாளையம் காய்கறி மார்க்கெட்டில் கூலி வேலை செய்யும் ரங்கராஜ் மற்றும் திருமூர்த்தி ஆகிய இருவரும் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தினர் அப்போது இருவருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது தகராறின் போது காய்கறி கத்தியால் திருமூர்த்தியின் கழுத்திலும் முகத்திலும் ரங்கராஜ் குத்தினார் படுகாயமடைந்த திருமூர்த்தியை சக ஊழியர்கள் மீட்டு மேட்டுப்பாளையம் அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர் ரங்கராஜை சிறுமுகை போலீசார் கைது செய்து விசாரிக்கின்றனர் கோவை பிஎஸ்என்எல் அலுவலகம் முன் அனைத்து கட்சி மற்றும் அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது மத்திய பட்ஜெட்டில் மத்திய அரசும் நிதியமைச்சரும் தமிழக மக்கள் காதில் பூ சுற்றிவிட்டனர் என கூறி காதில் பூ சுற்றிக்கொண்டு கோவிந்தா கோவிந்தா என பாடி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் கோவை மேட்டுப்பாளையம் நகராட்சி கவுன்சிலர் கூட்டத்தில் பேசிய முப்பத்தி ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் விஜயலட்சுமி பாரதி நகரில் செயல்படும் டாஸ்மாகால் சுகாதார சீர்கேடு அடைகிறது நகராட்சி அதிகாரிகளிடம் பலமுறை கடிதம் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினார் நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து கூட்டத்தின் நடுவே கீழே அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டார் விஜயலட்சுமியுடன் சேர்ந்து மற்ற கவுன்சிலர்களும் தர்ணாவில் கலந்து கொண்டனர் கோவை மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட் அருகே உள்ள குரியர் நிறுவனத்தில் பணிபுரியும் பெண்ணிடம் யாசகம் கேட்பது போல் நடித்து இரண்டு சாமியார்கள் அவரது விலை உயர்ந்து செல்போனை திருடி சென்றனர் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை சௌரிப்பாளையம் பகுதியில் மரத்திலிருந்து தவறி விழுந்த புல் புல் பறவை குஞ்சை அப்பகுதி மக்கள் மேட்டனர் தகவல் அறிந்த வனத்துறையினர் காயமடைந்த பறவை குஞ்சை வன பறவைகள் பாதுகாப்பு மையம் ஐசியுவில் வைத்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் கடல் சீற்றம் குறைவால் சென்னை நீலாங்கரையில் இருந்து புதுச்சேரி வரையிலான கடல் பகுதியில் புதிய மற்றும் அரிய வகை மீன்கள் படையெடுக்க துவங்கியுள்ளன அப்பகுதியில் அருந்து கிடந்த மீனவர் வலையில் சிக்கியிருந்த மீன்களை ஆழ்கடல் நீச்சல் பயிற்சி வீரர் அரவிந்த் தலைமையிலான குழுவினர் வலைகளை அப்புறப்படுத்தி மீன்களை விடுவித்தனர் புதுச்சேரியில் உள்ள மேல் சாத்தமங்கலம் அரியூர் ஆரியபாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் புனரமைக்கப்பட்ட அங்கன்வாடி மையங்களை சமூக நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் திறந்து வைத்தார் அப்போது நூறு நாள் வேலை நாட்களை அதிகரிக்க உள்ளதாகவும் மேலும் வழங்கப்படுகின்ற சம்பளத்தை உயர்த்தி வழங்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் தெரிவித்தார் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் அருகே நத்தம் பகுதியில் அனுமதியின்றி அரசின் விதிகளை மீறி சவுடுமண் எடுத்த ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் உள்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் மேலும் டிராக்டர்கள் ஹிட்டாச்சி இயந்திரங்களை பறிமுதல் செய்தனர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அனைத்து மகளிர் காவல்நிலைய ஆய்வாளர் மகேஸ்வரி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் அவரை தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து விழுப்புரம் சரக டிஐஜி திஷாமிட்டல் உத்தரவிட்டுள்ளார் தமிழகத்தில் மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி தஞ்சை கீழவாசல் காமராஜர் சிலை முன்பாக பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் மின்சார கட்டணத்தை உயர்த்தியதை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் கோஷங்களை பாஜகவினர் எழுப்பினர் கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே பூபதி என்பவரின் வீட்டின் ஓட்டை பிரித்து உள்ளே நுழைந்த மர்ம நபர் இருபது சவரன் தங்க நகை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை திருடிவிட்டு தப்பினார் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பூபதி அளித்த புகாரின் பேரில் புவனகிரி போலீசார் விசாரித்து வருகின்றனர் மத்திய அரசின் மூன்று புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் மற்றும் தொழிலாளர் விரோத நான்கு சட்ட தொகுப்புகளை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாகையில் அனைத்து மத்திய தொழிற்சங்க கூட்டுக்குழுவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கடலூர் மாநகராட்சி தரம் உயர்த்தப்பட்ட பிறகு முதல் முறையாக ஐஏஎஸ் அதிகாரியான அனு கமிஷனராக மாநகராட்சி அலுவலகத்தில் பதவியேற்றுக் கொண்டார் இவருடைய கணவர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் கடலூர் மாவட்ட ஆட்சியராக பத்தொன்பதாம் தேதி பொறுப்பேற்றார் கணவர் ஆட்சியராகவும் மனைவி மாநகராட்சி கமிஷனராகவும் ஒரே இடத்தில் பணிபுரிவது இதுவே முதல் முறையாகும் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதி குட்டக்கார தெருவைச் சேர்ந்தவர் ராமு கடந்த டிசம்பர் மாதம் சாலை விபத்தில் சிக்கி இறந்தார் விபத்து வழக்கு பதிவு செய்த குறிஞ்சிப்பாடி போலீசார் வழக்கை நியாயமான முறையில் விசாரணை செய்யவில்லை என அவரது உறவினர்கள் குற்றம் சாட்டினர் குறிஞ்சிப்பாடி போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் சிதம்பரம் அருகில் உள்ள சேத்தியா தோப்பு அருகே வாடகொல்லை கிராமத்தில் நாய்கள் கடித்ததால் ஐந்து ஆடுகள் பலியாகின மேலும் ஐந்து ஆடுகள் பலத்த காயமடைந்தன கிராமத்தின் தெருவில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க மாவட்ட நிர்வாகத்திற்கு பலமுறை கோரிக்கை வைத்தும் எந்த பலனும் இல்லை என விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர் தர்மபுரி மாவட்டம் பெண்ணாகரம் பேரூராட்சிக்குட்பட்ட போடூர் நான்கு வழிச்சாலையிலிருந்து அம்பேத்கர் சிலை வரை சுமார் இரண்டு கிலோமீட்டர் வரை உள்ள சாலையோர ஆக்கிரமிப்பு கடைகளை துறையினர் அகற்றினர் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அணை கட்ட இதுவரை அனுமதி தரவில்லை என மத்திய அரசு தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு மத்திய அரசு இந்த பதிலை அளித்துள்ளது அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது புதிதாக இரண்டு புள்ளி எட்டு லட்சம் பேர் ரேஷன் கார்டுகள் கேட்டு விண்ணப்பித்துள்ளனர் டாஸ்மாக் நிறுவனத்தைக் கண்டித்து கோவை மாவட்ட டாஸ்மாக் ஊழியர்கள் சங்கத்தினர் கோவை தெற்கு தாசில்தார் அலுவலகம் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் ஓய்வு வயதை அறுபதாக உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் டாஸ்மாக் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டங்களை நடத்துவோம் என்றனர் ஹோட்டல் அதிபரிடம் யூ டியூபில் விளம்பரம் செய்வதாக கூறி பண மோசடி செய்த வழக்கில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த யூ டியூபர் சவுக்கு சங்கருக்கு கரூர் கோர்ட் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டுள்ளது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் நடிகை சாக்ஷி அகர்வால் சாமி தரிசனம் செய்தார் மூலவர் சண்முகர் வள்ளி தேவானை தக்ஷணாமூர்த்தி ஆகியோரை மனமுருகி வழிபட்டார் தரிசனம் முடிந்து வெளியே வந்த அவருடன் ஏராளமானோர் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் உலகக்கோப்பை தொடருக்கு பின் கணுக்காலில் அறுவை சிகிச்சை செய்யப்பட்ட காரணத்தால் முகமது ஷமி ஓய்வில் இருந்தார் அதைத் தொடர்ந்து ஐந்து மாதங்களுக்குப் பின் பந்துவீச்சு பயிற்சியில் ஈடுபட்டு வருகிறார் கையில் பந்துடனும் மனதில் பேரார்வத்துடனும் திரும்ப தயாராக உள்ளேன் என தனது சோஷியல் மீடியா பக்கத்தில் ஷமி பதிவிட்டுள்ளது வைரலாகி வருகிறது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது திருப்பூர் மாவட்டம் மங்களம் சாலை கோழிப்பண்ணை பகுதியில் மாநகராட்சி அதிகாரிகள் ஆக்கிரமிப்புகளை அகற்றும்போது அப்பகுதியினர் தடுத்து நிறுத்தி வாக்குவாதம் செய்தனர் அங்கு வந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் அதைத் தொடர்ந்து அப்பகுதியினர் கலைந்து சென்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் பகுதியில் சென்னையிலிருந்து ஹோசூருக்கு ரசாயன எண்ணெய் ஏற்றுச் சென்ற டேங்கர் லாரி தேசிய நெடுஞ்சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது முப்பத்தி ஐந்தாயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட டேங்கர் லாரி உடைந்து சேதமானதால் சோப்பு தயாரிக்க கொண்டு சென்ற முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான ரசாயன எண்ணெய் சாலையில் கொட்டி வீணானது மாங்காடு அருகே வாட்ஸ்அப் குழு அமைத்து கஞ்சா போதை மாத்திரை விற்பனை செய்த ஐந்து பேரை போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஒன்றரை கிலோ கஞ்சா எழுபத்தைந்து போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பொன்னை பாலு வக்கீல் அருள் ராமு ஆகிய மூன்று பேரையும் காவலில் எடுத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் வக்கீல் அருளை புழலில் திட்டம் தீட்டிய இடம் மற்றும் பெரம்பூரில் கொலை செய்வதற்காக பின்தொடர்ந்த இடங்களுக்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர் உக்ரைன் வெளியுறவுத்துறை மந்திரி டிமிட்ரோ குலேபா சீனாவுக்கு சென்றுள்ளார் சீன வெளியுறவுத்துறை அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் போது ரஷ்யாவுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர சீனாவுடன் பொதுவான இடத்தில் பேச்சுவார்த்தையை விரும்புவதாக உக்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதற்கு ஒருமித்த கருத்தோடு இணைந்து அரசியல் நெருக்கடியை தீர்க்க சீனா உதவும் என சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் பதிலளித்துள்ளார் கேஜிஎஃப் படம் மூலம் பிரபலமானவர் இயக்குநர் பிரசாந்த் நேல் அடுத்த சலார் படத்தை இயக்கியவர் தற்போது இயக்குகிறார் இது தவிர ஜூனியர் என் இந்த படங்களுக்கு பின் அஜித்தை வைத்து ஒரு படத்தை இயக்க உள்ளாராம் இந்த படத்தையும் இரண்டு பாகங்களாக இயக்க திட்டமிட்டுள்ளார் பிரசாந்த் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் கியாரா அத்வானி நடிப்பில் தயாராகி வரும் கேம் சேஞ்சர் படம் இறுதி எட்டி எட்டியுள்ளது இந்த படத்தின் இசை பற்றி இசையமைப்பாளர் தமன் ஒரு அப்டேட் கொடுத்துள்ளார் அதில் கேம் படத்தில் மொத்தம் ஏழு பாடல்கள் உள்ளன ஆகஸ்ட் கடைசியில் இருந்து அப்டேட்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளிவரும் என தெரிவித்துள்ளார் தமிழ் தெலுங்கில் நடித்து வருகிறார் அஞ்சலி தற்போது தெலுங்கில் பாகிஷ்கரணா என்ற வெப் தொடரில் நெருக்கமான காட்சிகளில் நடித்துள்ளார் இது பற்றி கூறியுள்ள அஞ்சலி படக்குழுவில் உள்ள பல ஆண்களுக்கு மத்தியில் நெருக்கமான காட்சிகளில் நடிக்க வேண்டியிருக்கும் அப்படியான ஒரு சூழலை எதிர்கொண்டு நடிப்பது சிரமமான ஒன்று என்று குறிப்பிட்டுள்ளார் மலையாள இயக்குனர் கீத்து மோகன் தாஸ் இயக்கத்தில் கேஜிஎஃப் எஃப் பட புகழ் யஷ் நடித்து வரும் படம் டாக்ஸிக் யஷ் அக்காவாக நயன்தாராவும் நாயகியாக கியாரா அத்வானியும் நடிக்கின்றனர் இவர்களுடன் முக்கிய வேடத்தில் ஹோமா குரேஷியும் நடிக்கிறார் தற்போது இன்னொரு நாயகியாக ஹிந்தி நடிகை தாரா சுடாரியாவும் இணைந்துள்ளார் இவர் ஹிந்தியில் ஸ்டூடெண்ட் ஆஃப் தி இயர் டூ ஹீரோ பண்டி டூ உள்ளிட்ட படங்களில் நடித்துள்ளார் வெங்கட் பிரபு இயக்கத்தில் விஜய் நடித்துள்ள படம் தி கோட் பிரசாந்த் பிரபுதேவா ஸ்னேகா மீனாட்சி சௌத்ரி உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் யுவன் இசையமைக்கிறார் இந்த படத்திலிருந்து இரு பாடல்கள் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் மூன்றாவது பாடலை ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெளியிடுகின்றனர் இதை நடிகை ஸ்ருதிஹாசன் பாடியுள்ளார் ஏற்கனவே விஜய்யுடன் புலிப்படத்தில் அவருடன் நடித்ததோடு அந்த படத்தில் வரும் ஏண்டி ஏண்டி என்ற பாடலையும் அவருடன் இணைந்து பாடியுள்ளார்